இல்லை, ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் ஜிஎஸ்டி கொண்டு வரணும்னு நாங்கள் சொல்லும்போது பிரதமர் மோடி அவர்கள், நான் செத்ததுக்கு அப்புறம் தான் ஜிஎஸ்டி வர முடியும், எஃப்டிஐ கொண்டு வர முடியும்னு சொன்ன பிரதமர் மோடி அவர்கள், இன்னைக்கு ஜிஎஸ்டி வச்சுட்டு அப்பா ஒரு மிகப்பெரிய சாதனை இந்தியாவில் நாங்கள் படைச்சிருக்கோம்னா பேசியிருக்கிறாரு. இன்னைக்கு ஜிஎஸ்டிக்காக எத்தனை தொழில் பாதிக்கப்பட்டிருக்கு நமக்கு தெரியும். ஏன்னா ஜிஎஸ்டி கொண்டு வரும்போது அதுக்கான பிரச்சனைகள் என்ன உருவாகும், அதுக்கு என்ன நீங்கள் வந்து பிரச்சனைகள் சால்வ் பண்ணுறதுக்கு என்ன சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டு வச்சுருக்கீங்க, அது எதுவுமே யோசிக்காமல் டைரெக்டாக வந்து ஓவர் நைட் ஏதோ ஒரு சுதந்திரம் கிடைச்ச மாதிரி ஓவர் நைட் நீங்கள் ஜிஎஸ்டி கொண்டு வந்தீங்க. அப்படி கொண்டு வரும்போது இப்போ ஒரு வருஷம் தாண்டியும் நிறைய பேருக்கு, நிறைய தொழிலாளர்களுக்கு, அதுவும் சிறு தொழிலாளர்களுக்கு ஜிஎஸ்டி அப்படின்னா எப்படி வேலை செய்யுது, எப்படி பண்ணணும்னா இன்னும் புரியாமல் தான் இருக்கிறாங்க. எத்தனை பேர் நீங்கள் பார்த்துருக்கீங்க தொழிலெல்லாம் மூடிட்டு வேறு எங்கேயாவது வேலை பார்க்குறதுக்கு போயிருக்காங்க? ஏன்னா நான் அவங்களால அந்த தொழில் செய்ய முடியல, ரொம்ப தூரம் போக வேண்டாம். நம்மளுடைய சிகாகோ ஆஃப் இந்தியா சொல்லும்போது நம்ம திருப்பூரை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா திருப்பூர்லேயே எத்தனை இடங்கள் வந்து மூடி வச்சுருக்கிறாங்க, எத்தனை சிறு தொழிலாளிகள் வந்து ஒரு வாட்ச்மேன் வேலைக்கு போயிட்டாங்க, ஏன்னா அவங்களால வந்து வேலை செய்ய முடியல, ஏன்னா ஜிஎஸ்டி முடியல அவங்களால. நீங்கள் வந்து ஒரு ஜிஎஸ்டி வரும்போது ஒரு ஸ்லாப் இருக்கணும். இப்போது நாங்கள் வந்து எத்தனை வெளிநாடெல்லாம் சுற்றுறோம், டாக்ஸஸ் இருக்குது இல்லை சொல்லலை, டாக்ஸஸ் நாங்கள் கட்டினா தான் ஒரு நாடு நடத்த முடியும், ஒரு நாடோட முன்னேற்றம் இருக்குல்ல அதில் எந்த சந்தேகமும் யாருக்கும் கிடையாது. ஆனால் அதுக்கான விதிமுறைகள் இருக்குது. அந்த முறைகள் என்னென்னா அவங்களே புரிஞ்சிக்காமல் ஒரு ஜிஎஸ்டி கொண்டு வந்து இன்னி வரைக்கும் ஃபினான்ஸ் மினிஸ்டர் அருண்ஜேட்லி அவர்களுக்கு அதுக்கான தெளிவு கிடையாது, பிஜேபி பிரசிடென்ட் அமித்ஷா அவர்களுக்கு தெளிவு கிடையாது, பிரதமர் மோடி அவர்கள் இதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசினதே கிடையாது. ஏன்னா யாருக்குமே புரியாது. இது எல்லாமே வரும்போது முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் தெளிவாக சொன்னார், 1.7%, 1.6, 0.9 to 1.7% ஜிடிபி குறையும். முன்னாள் ஃபினான்ஸ் மினிஸ்டர் ப. சிதம்பரம் அவர்கள் பேசும்போது 1.7% ஜிடிபி குறையும் இத்தனை குறிப்பிட்ட காலத்தில். இது எல்லாருமே தெளிவாக சொல்லும்போது பிஜேபியிலேருந்து அத்தனை பேர் வந்து திட்டினாங்க, சத்தம் போட்டாங்க, புரியாமல் பேசிகிட்டு இருக்காங்க, மக்கள் திசை திருப்பிட்டு இருக்காங்கன்னா. ஆனால் நம்ம பார்த்தோம் அந்த 1.7% ஜிடிபி குறையும் போது எப்படி இருந்தது. ஏன் இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்தியாவுடைய வரலாற்றில் ஒரு ருப்பி இந்த அளவுக்கு இறங்கியிருக்கு, நம்ம நாட்டு பைசா இந்த அளவுக்கு இறங்கியிருக்கு நம்ம பார்த்ததே கிடையாது. 69 per $ நம்ம இறங்கியிருக்கோம். ஸோ அப்படி பார்க்கும்போது எந்த அளவுக்கு ஒரு இக்கனாமிக்கல் பாதிப்பு நம்ம இந்தியாவில் இருக்குது நம்ம எல்லோரும் பார்த்துட்டு தான் இருக்கோம். யூடியூப் ஆப்பில் மாலை மலர்னு டைப் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பண்ண உடனே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நவ் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.